ஸோ ஹாய் கேட் செஷன். இப்போ பார்க்குற படம் வந்து படை மியான் சோட்டே மியான். அக்ஷய் குமார் ரொம்ப நாள் கிடைச்சா சார் ரீமேக் இல்லாத டேரக்ட் ஃபிலிம். இந்த ரீமேக்காக இருக்குமோ தெரில. படை மியான் சோட்டே மியான் முன்னாடி ஒரு படம் இருக்குது, ஆனால் அந்த படம் இது கிடையாது. கதையை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, இவன் ரெண்டே ஒரு ஆர்மி ஏஜென்சி, இவன் ரெண்டேருக்கான பேர் வந்து படை மியான் சோட்டே மியான். சரிங்களா? வில்லன் யாருன்னா வந்து பிருத்திவிராஜ். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்தியா கூட தான் இருப்பார். ஸோ என்ன ஒன்று இந்தியன் டிஃபென்ஸ்க்காக ஒரு இவங்க தான் ரெண்டு பெஸ்ட் ஏஜென்ஸ்னா, இவங்களோட எல்லா கேரக்டர்ஸ் வச்சு ஏஐ மெத்தட்லாம் யூஸ் பண்ணி ஒரு புது ரோபோட்டாக செஞ்சுருப்பார். சரிங்களா? அதாவது இவங்க பண்ண முடிஞ்சதை பூரா இவங்க பண்ணுவாங்க, ஆனால் இவங்களோட ஈவரக்கம் இருக்கும், குழந்தையோ பெண்மணியோ உங்களால் கொல்ல முடியாது. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, ரோபோட்டுங்கிறதுனால சொன்ன வேலை யாராலும் கொண்டு விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பார். ஸோ இதை ஸ்டாப் பண்ண சொல்லி இவங்க சொல்லுவாங்க, ஏன்னா பிருத்திவிராஜ் சொல்லாமல் அது ஆப்ரேஷன் பண்ணிட்டே இருப்பார். நான் ப்ரைவேட்டாக இருந்தால் வெளியே விற்றுக்கிறேன்னு சொல்லும்போது நீ நிப்பாட்டியாக இருந்தால் சொல்லி பண்ணும்போது பிருத்திவிராஜ் வந்து வில்லனாக மாறிடுவார். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இவரை திரும்பி ஸ்டாப் பண்ணுறது இவங்க நல்லா பண்ணாங்க, கடைசியில் எப்படி போச்சு கதை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கிளம்புவோம். நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் இவங்க முன்னாடி இவங்க ரெண்டு கார முன்னாடி ஒரு இன்ட்ரோ கார ஒரு மிஷன் ஒன்று போகும், அதுக்கப்புறம் இவங்க யார் பேசுங்க கேட்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை ஒன்று போகும். அப்புறம் இவங்க ரெண்டே மிஷனுக்குள்ள எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி லண்டன் தான் போவாங்க. நல்லா தான் இருக்கும் கதை. ஸோ சான்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல வீடு வந்து பாருங்கள். இது வரைக்கும் டடா பாய்.